ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருப்பதி திருமலை சம்பந்தப்பட்டு வரக்கூடிய தினமும் செய்திகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி ஜென்ரலா நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தரிசனத்துக்கு போறவங்க ஒரு அவேர்னஸா இருக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸை நம்ம ரெகுலரா போஸ்ட் பண்ணலான் இருக்கோம். சோ கிடைக்கக்கூடிய எல்லா நியூஸுமே உங்களுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்றோம். சோ வாங்க இன்னைக்கான நியூஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பதியில விஐபி தரிசன டிக்கெட் வாங்கி தரதா சொல்லி 94,000 மோசடி செஞ்சிருக்காங்க. ரெண்டு வாலிபர்களை கைது வந்து பண்ணியிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். திருப்பதியில தரிசனம் செய்யறதுக்கு நாடு முழுவதிலுமிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்காக 300 ரூபாய் தரிசன டிக்கெட், சுப்ரபாத சேவை உள்ளிட்ட ஆர்ஜித சேவைகளுக்கான டிக்கெட்டுகள் ஆன்லைன்ல வெளியிடப்படுது. பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரும் பக்தர்கள் தரிசன டிக்கெட் முன்பதிவு செய்யாமல் திருப்பதிக்கு வருகிறார்கள். இலவச தரிசனத்திற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் காத்திருப்பதை பார்த்து எப்படியும் தரிசனம் செய்துவிட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதை அங்க இருக்கக்கூடிய வேன் ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்க புரோக்கர்ஸ் இவங்கள வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் வந்து பண்றாங்க. நாங்க உங்களுக்கு தரிசன டிக்கெட் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்துறாங்க. அதுல நடந்த சம்பவங்கள் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஹைதராபாத்ல இருந்து ஒருத்தர் வந்து அவங்க ஃபேமிலியோட தரிசனத்துக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட எந்த ஒரு முன்பதிவு செய்யப்பட்ட தரிசன டிக்கெட்டுமே இல்லை. அவரை வந்து சித்தூரை சேர்ந்த ஒருத்தர் வந்து அணுகி, நான் வந்து உங்களுக்கு 6 விஐபி தரிசன டிக்கெட்டையும் 4 சுப்பிரபாத சேவைக்கான டிக்கெட்டும் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து 86,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அவர் வந்து தலைமறைவாயிட்டாரு. அந்த பக்தருக்கு எந்த டிக்கெட்டுமே அவர் வந்து கொடுக்கல. சம்பந்தப்பட்டவர் காசு வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ்டாண்டிங் ஆயிட்டாரு. இதே போல பெங்களூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு பக்தர்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 சுப்பிரபாத சேவை டிக்கெட்டை நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து 8,000 ரூபாய் வாங்கிட்டு அந்த பர்சனும் வந்து தலைமறை வாங்கிட்டாங்களாம். சோ பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் அவர்களுக்கு போன் செய்த போது போன் வந்து சுவிச் ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா திருப்பதி தேவஸ்தானத்துல இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் அதிகாரிகள் கிட்ட இது சம்பந்தமா புகார் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க திருமலை 2 டவுன் போலீஸ்ல புகார் செய்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த ரெண்டு பேர்த்தையும் வந்து கைது வந்து செஞ்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல ஓபன் ஆகுறது மட்டும்தான் வந்து நீங்க புக் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி உங்களை யாராவது அணுகி, நான் உங்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோ இல்லைனா வந்து விஐபி டிக்கெட்டோ சுப்ரபாத டிக்கெட்டோ வாங்கி தரேன் அப்படின்னா நீங்க யாரையுமே நம்பாதீங்க. சோ இது வந்து லேட்டஸ்டா வந்து நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ அடுத்ததா இருக்க இன்னொரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருப்பதி அலிபிரி நடைபாதை அருகே கால்நடை மருத்துவமனை கல்லூரிக்குள் புகுந்த சிறுத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பதி அலிபிரி நடைபாதைக்கு அருகில் கால்நடை மருத்துவ கல்லூரி செயல்பட்டு வருது. இந்த கல்லூரியில பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் விடுதியில தங்கி படிச்சுட்டு வராங்க. வனப்பகுதியை ஒட்டி இந்த கல்லூரி இருக்கிறனால அடிக்கடி பாம்பு மற்றும் சிறுத்தை வனவிலங்குகள் இந்த கல்லூரிக்குள்ள வருவது வழக்கம் அப்படின்றதையும், இந்த நிலையில நேத்து நைட்டு மாணவர்கள் அனைவரும் விடுதியில் உணவு அருந்திவிட்டு வழக்கம் போல் தூங்க சென்று விட்டார்கள். அப்போது திடீரென நாய் குறைக்கும் சத்தம் கேட்டதும் மாணவர்கள் வந்து கல்லூரி விடுதியில் மாடியிலிருந்து பார்த்தப்போ வளாகத்துக்குள்ள ஒரு சிறுத்தை இருந்ததா வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சில மாணவர்கள் ஓடி வந்து கதவு ஜன்னல்களை மூடிவிட்டு அறைக்குள் இருந்து விட்டார்கள். நாய்கள் வந்து விரட்டியதால் சிறுத்தை மீண்டும் வனப்பகுதிக்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து மாணவர்கள் போலீசார் மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்து சிறுத்தை எங்காவது பதுங்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோதனை வந்து செஞ்சிருக்காங்க. இதனால பக்தர்கள் நடைபாதையாக செல்லும் அலிபிரி அருகே கால்நடை மருத்துவ கல்லூரிகள் சிறுத்தை புகுந்த சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே திருப்பதி மலைப்பாதையில் போலீசார் மற்றும் தேவஸ்தான ஊழியர்கள் பைக்கில் சென்ற போது அங்கு பதுந்தியிருந்த சிறுத்தை பாய்ந்து வந்து தாக்கியது குறிப்பிடத்தக்கது. சிறுத்தை நடமாட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் தேவஸ்தான அதிகாரிகளிடம் வந்து கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அலிபெரிய வழியா நடந்து போறீங்க அப்படின்னா ஒரு காலையில டைம் மத்தியான டைம் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் அலோவ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு மேல போறது உங்களுக்கு சேஃப்டி இல்லை. ஸோ உங்களோட சேஃப்டியும் வந்து பாத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் லேட்டஸ்டா வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போன்ற பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.
அப்போதான் டெய்லி வரக்கூடிய இந்த மாதிரியான அவேர்னஸ் அப்டேட்ஸை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.